நீ ஒரு ஆத்திர புத்திருந்த உன் ஐயர் பறிப்பாரு, என் சாமி உனக்கு அபிஷேகம் செய்வாங்கடா. இன்னைக்கு கொத்து மல்லி கொடுக்கும் மல்லி அட நாம் பார்த்தேன், இந்த குளரில கண்ண இன்னைக்கு பூத்த மல்லி, என் குடலில் புத்தாத, நீ ஒரு குளத்தில் பூத்திருந்த இன்னைக்கு குருக்கள் பறிப்பாரு, என் சாமி உனக்கு குரு பூஜை செய்வாங்கடா. இன்னைக்கு கல்லால கப்பல் செய்து ஆட நாம் தருவகிதாசா, இன்னைக்கு கடலில் விட்டனையா, இன்னைக்கு கடலில் விட்ட கப்பல் என் சாமி இன்னைக்கு கரை வந்து சேர்வதப்பா. இன்னைக்கு மரத்தார விட்ட கப்பல், இன்னைக்கு மரத்தார கப்பல் செய்து என் சாமி மடுவரதா இன்னைக்கு விட்டனையா, இன்னைக்கு மடுவில விட்ட கம்பல் இன்னைக்கு மறுமுறை வந்து இன்னைக்கு சேர்வதப்பா. மகனே மகனே அநியாயமா வந்து மாண்டு விட்டாயடா கண்ணு, நான் என்ன செய்வேனடா கண்ணு. மகனே தேடாரிதானோ கண்ணு, தேடாரிதானோ கண்ணு, சிறுவங்க நமது ஐயோத்தில் நீ நாடாதிலே இறந்திருந்த இந்த நாணில மக்கள் எல்லாம் அவர் பாடாரோ ஆடாரோட அவர் பறிவுடன் தகரம் செய்ய, மகனே உன் கூடவே வருவாரப்ப இந்த குறைக்க என்ன செய்வானடா. யார் கொண்டு போ
உனக்கு மன ஈடா உனக்கு எது? இந்த பாறையின் மீது நீ தனியாக கிடக்கிற ஐயக்கண்ணே, நம் நாட்டிலே அரண்மனையிலே இருந்திருந்த நம் நாட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் உன் நண்பர்கள்லாம் பாடலும் ஆடலோடு வந்து உன்னை பறிவுடன் தகனம் செய்வாரே, நான் இப்போ உன்னோட உடங்கத்தை ஏறலாம், நான் செத்துடுறேன் அப்படின்னு நினைச்சா உன்னை யாரோட கண்ணை கொண்டு போய் தகனம் செய்வா? நானும் உன் கூட செத்துட்டா யாரு உன்னை கொண்டு போய் தகனம் செய்வாரோட மகனே? ஐயோ, என் மகனை நேரமாகி கொண்டே இருக்கிறது, என் மகனை கொண்டு போய் இடுகாட்டிலே தகனம் செய்ய வேண்டும். ஐயோ பிள்ளைய தூக்கி என்னுடைய வீரமாக தோற்றி கட்டளைப்படி இந்த மயானத்தில் ஒரு பிணத்தை எரிக்க வேண்டும் என்றால் கால் பணம் உழ துண்டு வாய்க்கரிசியை கொடுத்தால் இந்த பிரேதத்தை இங்கே சுடலாம். அப்படி இல்லை என்றால் தூக்கி மயானத்தை விட்டியாது. துட்டுடன் துண்டும் இல்லை தொகையால் தலையில் எரிப்பதற்கு பொருள் இல்லை என்று சொல்லுகின்றாய். Thank you.
தம்பியாக வந்து பொருள் இல்லை என்று பேசுறாய். ஐயா நீதி தவறு யாராக இருந்தால் எனக்கு என்ன என்று மகனே
மகனே லோகிதாசா, அப்பனே தேவதாசா, அரவமும் உன்னை தீண்ட எப்படி நிந்தித்தாயோ என்னுடல் பதறுதோட, எப்படி நிந்தித்தாயோ என்னுடல் பதறுதோட, விலை கூறி விற்ற பாவி விட்டுவிட்டால் எப்பொழுது உன்னை நான் பார்க்க போகிறேன் என்று மாண்டு விட்டாயடா கண்ணே. அன்றைய தினத்திலே காலகண்ட எழுத்திலே விற்கின்ற நேரத்திலே அப்பா என்னை விட்டு விட்டு போகாதங்கள் அப்பா என்று என்னுடைய தோழேறி பிடித்துக் கொண்டு கட்டி எழுதாவோட கண்மணி இன்றைய தினத்திலே சுடுகாட்டிலே உலகே பிணமாக வந்திருக்கின்றாயடா கண்ணே தேவதாசா. மகனே மகனே, ஐயோ ஐயோ மகனே, கண்ணே சந்திரமதி சுவாமி என்னை பார்த்து புலையன் என்று தெரிவிக்கின்றாயே. நான் கண்ணே சந்திரமதி என்னும் பறையன் அல்ல, உனக்கு கருணை என்பது எல்லாமும் இல்லையா? நான் என்ன தீவினை செய்து என்ன பாவம் செய்து, ஒரு பாவம் ஒரு குற்றமும் அறியாது என்னை இப்பேற்பட்ட நிலைக்கு கொண்டு வந்து விட்டாயே. ஆனால் நான் அந்த அயோத்தியா உரையில் அந்த வெள்ளி பணம் கேட்டவர்க்கு நிலடங்காமல் கொடுத்த எனக்கு இன்றைய தினத்திலே பொன்னி காசை வாங்கி வைத்து விட்டாயே. சிவமே சிவமே, செங்கோல் அது மட்டுமா? அந்த அயோத்தியாபுரியில் ஆட்சி செய்து என்று எப்படி இருந்து அந்த செங்கோல் அமர்ந்து சிம்மாதனத்தில் அமர்ந்து செங்கோலை பிடித்து ஆட்சி செய்த இந்த அரிச்சந்திரன் இப்பொழுது மயான கரையில் பிணங்களை சுடுவதற்கு சுடுகோலை ஏந்தி வைத்து விட்டாயே. சிவமே கருணையின் கடவுளே, உனக்கு கண் என்பதில்லையா? நாங்கள் என்ன தீவிர செய்தோம்? ராஜரிஷி விஸ்வாமித்தர்
என்றைக்கு எங்களுடைய நாட்டிலே பாதம் பட்டதோ அன்றைய தினத்தில் நாங்கள் செய்த புண்ணியமோ, நாங்கள் நாட்டு மக்கள் செய்த புண்ணியமோ, நாங்கள் செய்த தவப்பலனோ என்று பெருமையாக நினைத்தோம். ஆமாம், அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் நாட்டை இழந்தேன், நாட்டு மக்களை இழந்தேன், உயிரும் உடலுமாக இருக்கக்கூடிய மனைவி சந்திரமதியும் லோகிதாசை விட்டு பிரிந்தேன். அன்றைய தினத்திலே சுடுகாட்டிலே புலியனாக காவல் காத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே என் மகனை என்னுடைய கையால் எனக்கு கொல்லி வைப்பாய் என்று எண்ணி இருந்தேனா லோகிதாசா? இன்றைய தினத்திலே உனக்கு என்னுடைய கையால் கொல்லி வைக்க வைத்து விட்டாயே சிவமே, நாங்கள் என்ன செய்வோம், என்ன தீவினை செய்தோம்? என்னுடைய மகனாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு தர வேண்டிய வாய்க்கரிசி எனக்கு தேவையில்லை. என்னுடைய தலைவன் வீரவாதத்து தோட்டி சேர வேண்டிய வாங்கி கொண்டு வந்தா இந்த காசு பதில் இந்த பிணத்தை எரிக்கலாம். காசு கூட பேர்பட்ட நிலைக்கு வந்துவிட்டேனே. ஆமா, யாருக்கு என்ன தீங்கு செய்தீர்கள்? வந்தவர்க்கு இல்லை என்றே சொல்லாமல் வாரி வாரி கொடுத்து கொடுத்த கையால் தினத்திலே உள்ளிக்காசை வாங்கி வைத்து இறைவா, உனக்கு கருணை என்பது இல்லையா? இல்லையா? ஐயோ சிவமே, என்னுடைய பிள்ளைக்கு கொல்லி வைப்பான் என்று ஆசையோடு அன்போடு வளர்த்த என்னுடைய மகன் லோகிதாசனுக்கு இன்றைய தினத்திலே கொல்லி வைக்க வைத்து விட்டாரே. இப்படியாகத்தானே சந்திரமதி ஆகப்பட்டவர் லோகிதாசனை தகனம் செய்வதற்காக கால் பணமும் வாக்கரிசி துண்டு இல்லாத உங்க கையில் இருக்கக்கூடிய ஏதோ உங்க கையில் இருந்த அஞ்சோ பத்தோ ரெண்டோ ஒண்ணு போட்டா அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குமா? இப்படியாகத்தானே சந்திரமதி ஆகப்பட்டவள் நேராக மனைவிடத்திலே நட்சத்திர காலாண்டியர் இடத்திலே சென்று பணத்தை வாங்கி வரலாம் என்று நினைக்கின்ற நேரத்தில் நீண்ட காலமாக காசி மன்னனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. சோமுத்திரன் என்ன செய்தான்? போகின்ற வழியிலே அந்த பிணத்தை நகையும் நட்டுக்கும் ஆசைப்பட்டு சந்திரமதி அந்த பிள்ளையை கொன்றுப்பாள் என்று கொன்ன கொலைகாரி பட்டத்தை சுமந்து வருகிறார் சந்திரமதி. கொலைகாரி பட்டத்தை கொடுக்கிறார். அவர்கள் வந்து என்னிடத்தில் முறைமுடிகிறார்கள். வந்து சொல்லுங்க மகாராஜா. இப்போ ஒண்ணு கிடையாது, ஒரே ஒரு பொய்ய சொல்லிவிடு. உன்னுடைய நாடு நகரம், உன்னுடைய நாட்டு மக்கள்
ஆட்டும் பொருள் அசைய பொருள் அனைத்தையும் நான் கொடுக்கிறேன். ஒரே ஒரு பொய் அதுதான் முடியாது, நடக்காத கண்டிப்பாக சத்தியமாக சத்தியமாக என் உயிரா போனாலும் சரி ஒரு பொய்யை மட்டும் என்னால் என்னிடமிருந்து உன்னால் வாங்க முடியாது, வாங்க முடியாது. ஒரு இழக்க வேண்டியதற்கு என்ன இருக்கின்றது? அனைத்தையும் துறந்தேன், அனைத்தையும் இழந்தேன், இனிமேல் என்ன இருக்கிறது? மாணவி விட்டு சிரத்தை எடுக்கிறான். ஐயா அது அறிக்கின்ற மகாராஜாவே, அத்தனை வைத்து விட்டீர்கள், இருந்தாலும் அந்த ராஜகிருஷ்ண அவர் அத்தனை கொடுக்கிறேன். அதெல்லாம் ஒரு காலம் முடியாது, அதனால ஒரு பொய் சொல்லுங்களேன். போனாலும் என்ன பொய் சொல்ல மாட்டேன். உங்களை நான் கண்டதற்கு காவல் காக்கவில்லை, தேவர்கள் இருக்கக்கூடிய யோமகுண்டத்தை காவல் காத்திரிய நீங்கள் சுடுகாட்டை காக்கவில்லை. அவன் மாளவில்லை, உயிரோடு தான் இருக்கின்ற ஊத்து முகத்தில் தண்ணியை மகள் தெரியாது. கூடாது என்னுடைய சூரியகுல பரம்பரை 29வது தலைமுறையில் திருச்சங்கம் எப்படியாவது ஒரு பொய்யை வாங்க வருகிறேன் என்று தெரிவித்தாய். அப்படி வாங்கவில்லை என்றால் இதோ இருக்கக்கூடிய உபதேசத்தை கழித்து கல்குடத்தை சுமந்து கொண்டு வடக்கு முகத்தை வந்து பாப்போம். வாங்க
ஏய் தம்பி வரான் ஏய் சைகளை உட்கார வேற போன வேணும் ஒன்றாக சேர்ந்து ஹரிச்சந்திரனுக்காக ஒரு சன்னதி ஏற்படுத்தி நாளா ஹரிச்சந்திரன் கோவில் இல்லாமல் இருந்தது. ஆமா, அந்த செத்து போன பணத்துக்கு போடுற மாலை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு கல்லு மேல போட்டு அத சாமி கல்பு ஏத்துவாங்க. ஆனா இனி அதுக்கு அது போல இருக்க கூடாது. அதே போல ஹரிச்சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சிலை கொண்டு வந்து இப்ப கோவில் ஏற்படுத்தாச்சு. அதுக்குன்னு நீங்க யாருன்னா ஒரு இந்த ஊர்ல எதனா ஒரு கெட்டது ஆயிட்டா அந்த கோடி எடுக்க போகும்போது அந்த ஹரிச்சந்திரனுக்கு ஒரு மழை துண்டும் ஒரு மாலையும் புதுசாக வாங்கி கொண்டு வந்து போட்டு கழுப்புற ஏற்றுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தப்பு செஞ்சாச்சு, அந்த தப்பு இனிமேல் செய்யக்கூடாது. பணத்து மேலே போட்ட மாலையே ஹரிச்சந்திரனுக்கு போடக்கூடாது. புதுசாக ஒரு மாலை ஒரு துண்டு வாங்கி கொண்டு வந்து போட்டு கழுப்புற ஏற்றி அப்புறம் பாடம் மாற்றி எடுத்துருப்பாங்க. அப்படி ஹரிச்சந்திரனுக்காக நாடகத்தை விட்டு இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இந்த அண்ணாமலையார் நாடக சபாவை கொண்டு வந்து ஹரிச்சந்திர விலாசம் மயான காண்டம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்கள் சிற்றி நெட்டுவர் நடத்தி தந்தோம். இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்த பிறகு காதால் கேட்ட பிறகோ அந்த வள்ளலா விளங்கக்கூடிய பகவானோட அருளை பெற்று இந்த ஊர் சுக சேமத்தோடு மச்ச நாட்டுக்கு சமமாக வாழ வேண்டும் என்று அந்த வள்ளலா விளங்கக்கூடிய பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ள இந்த நாடகம் இச்சோடு விட்டு நாடகம் நல்லா இருந்துச்சு. சென்று வருகிறோம்.